ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்கே சிவகார்த்திகேயன் சாரோட மாவீரன் படத்தை பற்றி படத்தோட டைரக்டரான மடோன் அஸ்வின் அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்ன தகவல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா நண்பாஸ். இன்றைக்கி எஸ்கே சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மாவீரன் டே அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா காலையில் 11 மணிக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து ஈவினிங் விகடன் பத்திரிகையிலேருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் எல்லாம் மாசாக வெளியாச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சில மணி நேரத்துக்கு முன்னாடி படத்தோட டைரக்டர் வந்து ஒரு பத்திரிகையில இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த இன்டர்வியூவில் படத்தோட டைரக்டர் வந்து மாவீரன் படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாவீரனில் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட் அண்ட் ஹியூமர் வந்து இருக்கும். அண்ட் எஸ்கே சாரோட கேரக்டர் வந்து மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்தில் பிரதர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மேலும் எஸ்கே சார் வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மர், படத்தில் அப்படியே இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்கிறாரு. அண்ட் எஸ்கே சாருக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மேலும் படத்தில் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதித்தி அண்ட் யோகி பாபு அவர்களும் படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கலக்கப்போவது யாரு, குக் வித் கோமாளி ஷோஸ் எல்லாம் பார்த்து தான் படத்தில் மோனிஷா பிளஸி அவர்களை ஆடிஷன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மேலும் மிஸ்கின் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வில்லனா மிஸ்கின் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தோட மேக்கிங்ல இருந்து டைலாக்ஸை ஷார்ட் பண்ற வரைக்கும் இந்த படத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் நண்பா, இவர் சொல்றதை வச்சு பார்க்குற நேரம் கண்டிப்பாக எஸ்கே சாருக்கு அடுத்த பிளாக் பஸ்டர் லோடிங் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுது. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.